டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கதை வழி அறமொழி. அவன் ஒரு பெரிய மன்னன், பல சிற்றரசுகளை எல்லாம் தன்னுள்ளடக்கி ஆளுகின்ற ஒரு மாவேந்தன். அவன் ஒரு சிவபக்தன். ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. தான் வழிபடுகின்ற சிவலிங்கத்திற்கு அந்த நாட்டிலே இருக்கின்ற பசுக்கள் விடுகின்ற பால் முழுவதையும் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஆசைப்பட்டான். அதற்காக நாட்டு மக்களுக்கு அறிவித்தான், எல்லோரும் உங்களுடைய பாலை முழுவதுமாக கொண்டு வந்து இந்த அபிஷேகத்துக்கு தர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன்படி அடுத்த நாள் மக்கள் எல்லோரும் தாங்கள் கறந்த பால் அனைத்தையும், தங்களுடைய தேவைக்குமே எடுக்காது, அனைத்தையும் கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு முன்னாலே இருக்கின்ற அந்த பெரிய பாத்திரத்திலே ஊற்றினார்கள். எல்லோருமே ஊற்றினார்கள் ஊற்றினார்கள், ஊற்றி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த பாத்திரம் நிறையவே இல்லை. இப்பொழுது கிட்டத்தட்ட எல்லாருமே ஊற்றி முடிந்து விட்டது போன்ற நிலைமைக்கு வந்தும் அந்த பாத்திரம் நிறையாதது பெரியொரு ஆச்சரியமாக இருந்தது அரசனுக்கு. குடிமக்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள், இது ஏதோ தெய்வ குற்றம் போல் இருக்கிறது, கடவுளே என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று எல்லோரும் இவ்வாறு அங்காயத்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பெண், ஒரு ஏழைப்பெண், ஒரு அவள் ஒரு வறுமை கோலத்திலே ஒரு குடத்தையும் கொண்டு வருகிறாள். அந்த குடத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு கொஞ்ச பால் தான் அந்த குடத்துக்கு இருக்கும் போல் இருக்கிறது. அவள் கொண்டு வருகின்ற செய்கையிலே தெரிந்தது. அவள் கொண்டு வந்தாள், தயங்கி தயங்கி அரசன் முன்னே வந்தாள். அரசனும், பெண்ணே, நீ கொண்டு வந்த பாலை அந்த பாத்திரத்திலே ஊற்றிவிடு என்று சொல்லி சொன்னான். அவள் தன்னுடைய தான் கொண்டு வந்த அந்த பாலை அந்த பாத்திரத்திலே ஊற்றியது தான் தாமதம். அந்த பாத்திரம் பாலால் நிறைந்து விட்டது, பொங்கி வழிந்தது. பெரிய ஆச்சரியம், தின்னடா இது, இவ்வளவு நேரமும் நிறையாக நிறையாமல் இருந்த அந்த பாத்திரம் இந்த பெண் பாலை விட்டவுடன் நிறைந்து விட்டது என்று எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். அரசன் அந்த பெண்ணை அழைத்தான், பெண்ணே இங்கே வா, இவ்வளவு நேரமும் நிரம்பாத அந்த பாத்திரம் நீ பாலை விட்டது, அதுவும் ஒரு கொஞ்சம் பாலைத்தான் நீ விட்டாய், விட்டது நிறைந்து விட்டது, இதற்குரிய காரணம் என்ன என்று நீ சொல்லுவாயா என்று கேட்டார். உடனே பெண் சொன்னாள், மன்னா என்னை மன்னிக்க வேண்டும், ஏனென்று சொன்னால் நான் உங்களுடைய கட்டளையை மீறிவிட்டேன். நீங்கள் சொன்னது போல நான் கறந்த பால் முழுவதையும் கொண்டு வரவில்லை, கொண்டு வந்தேன். கொண்டு வருகின்ற பொழுது ஒரு குடிலே அழுகுரல் கேட்டது, சிறு குழந்தைகளுடைய அழுகுரல் கேட்டது. நான் சென்று பார்த்தேன், அங்கே சிறுவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் பசியிலே. அவருடைய தாயார் வெறும் பாத்திரத்தை நெருப்பு மூட்டி அதனை அந்த குழந்தைகளை தாக்காட்டி கொண்டிருந்தார். அதை பார்த்தவுடன் என்னால் பொறுக்க முடியவில்லை, உடனடியாக நான் கொண்டு வந்த பாலை அந்த வெறும் பாத்திரத்திலே விட்டு அதை காய்ச்சி அந்த பிள்ளைகளின் பசியை போக்கி தான் நான் இப்பொழுது தாமதமாக வந்தேன் மன்னா என்று சொன்னார். அரசன் ஆச்சரியப்பட்டார். உண்மையிலே இறைவன் எதை நேசிக்கிறான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இங்கே ஒருவருடைய சம்பாத்தியத்திலே ஐந்தில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, உண்பதற்காக விட்டுகின்ற ஆட்டிலே தசை பிடிப்புள்ள பகுதியை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று எழுதாத சட்டம் கூறுகிறது. ஏழைகள் சிரிப்பிலே இறைவனை காண்போம். இது அறம். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.